அன்பு உறவுகளே, இன்னைக்கு நம்ம சமைக்க இருக்கிற சமையல் காணாங்கழுத்தி மீன் குழம்பு. நான் சொல்லக்கூடிய செய்முறையில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லு. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல மீன் குழம்பு செய்வதற்கான தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். புளி தேவையான அளவு ஊற வச்ச பிறகு, பட்டை மிளகாய், வெந்தயம், சோம்பு இதெல்லாம் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கணும். எண்ணெய் காஞ்ச பிறகு மூணையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அடுத்ததாக வெட்டி வச்சிருக்க வெங்காயம் சிறிதளவு சேர்த்துக்கிடணும். வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் பொன்னிறத்தில் வரும் வரைக்கும் அதை நம்ம வறுத்தாகணும். வெங்காயத்தின் கூடவே என்ன பண்ணணும்னா, நாலு பல்லு பூண்டு எடுத்து அதை நசுக்கி சேர்த்து எண்ணெயில் வதக்க ஆரம்பிச்சிடணும். பூண்டு போடுவதற்கு முன்பு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பூண்டை வந்து அரைச்சி எடுத்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி போடுறதுனால காரம், பூண்டினுடைய காரம் அதிகமாக இருக்குமே தவிர ஒரு டேஸ்ட் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு பூண்டை தட்டி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு போட்டு நம்ம புளியை கரைக்க ஆரம்பிச்சிடலாம். புளி கரைக்கும் பொழுதே என்ன பண்ணணும்னா, தக்காளியை தனியாக வெட்டி போடாமல் புளி தண்ணியிலேயே சேர்த்து கரைச்சிக்கணும். முக்கலவை மசாலான்னு சொல்லுவாங்கல்ல, மஞ்சள், மல்லி, காய்ந்த மிளகாய் இதையெல்லாம் அரைச்சி எடுத்து புளித்தண்ணிலேயே நம்ம கரைச்சிக்கணும். பூண்டு வெங்காயங்கள் வதங்கின பிறகு அதே சட்டியிலேயே என்ன பண்ணணும்னா, நம்ம வச்சிருக்க நெய் கத்திரிக்காயையும் அதில் போட்டு வதக்கி எடுத்துக்கிடணும். குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கும் போது சில பேர் கத்தரிக்காய், மாங்காய் இதெல்லாம் போடுவாங்க. அதனுடைய டேஸ்ட் தன்மை சற்று குறைவாக இருக்கும். எண்ணெயில் வதக்கிறதுனால அதனுடைய ஈரப்பதம் முழுவதுமாக வெளியில் போயிட்டு அது உலர்ந்தது போல ஒரு காட்சி கொடுக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கத்தரிக்காய் மிதமான சூட்டில் வதங்கிய பிறகு நம்ம கரைச்சி வச்சிருக்க புளித்தண்ணி மசாலா கலவையை சட்டியில் ஊற்றிக்கலாம். வெங்காயம், தக்காளி, கத்தரிக்காய் வதக்கிய பிறகு அந்த சட்டியிலேயே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மசாலாவை போட்டு அதிலேயே வதக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி செய்கிறதுனால மசாலாவின் வாசம் வெளியே செல்லாமல் சாப்பிடும் பொழுதும் கூட மசாலாவின் வாசம் நம்மால் உணர முடியும். புளித்தண்ணியில் கரைத்த மசாலா கொதிநிலை அடையும் பொழுது அது நீராவியாக சென்று நல்ல ஆரோக்கியமான உணவாகவும் அமைந்துவிடும். தேவையான அளவுக்கு உப்பு போட்ட பிறகு அது கொதிநிலை அடையும் வரை நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிடணும். குழம்பு கொதிநிலை அடையும் வரை இன்றைய கேள்வி, கடலிலிருந்து வலையில் பிடிக்கப்பட்ட மீன் எத்தனை மணி நேரம் உயிருடன் இருக்கும்? இந்த கேள்விக்கு பதில் தெரிந்தவர்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. குழம்பு நல்ல கொதிநிலை அடைந்த பிறகு நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க மீனை உடனே சட்டியில் இறக்காமல் அடி பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம காய்கள், கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டதுனால சில நேரங்களில் அடி பிடிக்க வாய்ப்பு உண்டு. அதனால் அதை கிண்டி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற மீனை குழம்புகளில் நீந்த விட்டலாமா? முடிந்தவரை மீன் குழம்பு தயார் செய்வது மண் சட்டியில் செய்து சுவைத்து பாருங்கள். அதனுடைய சுவை வேறு விதமாக இருக்கும். அவ்வளவுதான் உறவுகளே. மீன் குழம்பு செய்வது எப்படி என்பதை நீங்களும் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் இப்பொழுது 10 நிமிடத்திற்கு இந்த சட்டியை மூடி வைத்து விடுவோம். கேஸில் சமைப்பவராக இருந்தால் நெருப்பின் அளவை குறைக்க மறந்துவிடாதீர்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.